திரும்ப திரும்ப நாங்க வந்து இந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டு பேசுறா, தண்ணீர் வந்து என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணீர் கிடைக்குதுங்கிற, எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும் யோசிச்சுப்பாரு. எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும்? கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம், உயிர் வாழ்றோம், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற? மற்ற உயிரினங்கள் இல்லாது உலகம் எப்படி இருக்கும்? உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும், மனிதன் மட்டுமே உலகமா? இல்லையே, பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன். ஆனால் உலகில் உள்ள மற்ற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்தில்ல, கடைசியாக வந்த மனிதனால் தான் இயற்கைக்கு ஆபத்து இருக்குது. ஒரு பேரழிவை செய்து கொண்டிருக்கிறான், அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இங்க எதுக்கு சொல்றன்னா, இப்ப நீ பாக்குற ஒரு 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 மரங்கள் வந்து ஏன் அளவுக்கு அதிகமா பழங்கள் பழுக்குதுன்னா, ஏதாவது ஒரு விதை முளைச்சிட்டு, ஏதாவது ஒரு விதை லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா பழங்கள் பழுக்க காரணம் ஏதாவது ஒரு விதை முளைச்சிருக்கதா அப்படிங்கிற ஒரு பேராசையில முளைக்குது. யாருக்காக? நமக்காக தான், நமக்காக தான் பழுக்குது. ஆலமர அரச மரம் லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுகுது, ஆனா கீழே மரத்துக்கு கீழே ஒரு ஆழம் கண்டு இல்ல ஒரு அரசன் கண்டு எடுத்துட்டு பாப்போம், முளைக்காது. அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? அத காகம், அது சிட்டுக்குருவி, அல்லது மைனா, வவ்வால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா. அது சாப்பிட்டு கழிவா கொண்டு போடணும், போட்டால் தான் அது முளைக்கும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இயற்கை என்ன பண்ணுது? இந்த விதைகளுக்கு ரெக்க வைக்குது. அதுதான் வவ்வால், அதுதான் மைனா, அதுதான் கொக்கு, அதுதான் சிட்டு, அதுதான் காக்கா. அந்த இடத்திலேயே அது விடாது. இந்த காக்கா தின்னுட்டு, மைனா தின்னுட்டு, இந்த வவ்வால் தின்னுட்டு, சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கழிவு போடுது, அங்கங்க மரங்கள் முளைக்குது. இப்ப காடு இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு. யாரு? நம்ம அப்பனா? நம்ம ஆத்தாளா நட்டது? நம்ம தாத்தாவா பாட்டனா நட்டது? இல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதை கவனிச்சுக்கணும். இந்த பறவைகள் நட்ட மரம், அதை பாதுகாத்தது யார்? புலி, சிங்கம், யானை, கரடி, குரங்கு, மலைப்பாம்பு, இந்த நாளப்பாம்பு, இந்த பண்டுகள் பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் அந்த காடு? அந்த காடுகள், காடுகள் குளிர்வாக இருக்கிறதுனாலதான், குளிராக இருக்கிறதுனாலதான் குளிர்ந்து மேலே போகிற நீராவி அப்படி மேகமா போற அந்த மேகம் அங்க போய் படுக்குது. குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுது. அப்ப காடுகள் அதிகமாக மலைகளை, மழையை பெறுது, மழைப்பொழிவை பெறுது. அந்த மழைப்பொழிவில் அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்கள், சோலை காடுகள் புற்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்குது. குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவோக மீதி சில ஒளி துளிகளை, மலை நீர்த்துளிகளை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும் போது அது பேரறியாக உருண்டு வந்து கொட்டுது. அது ஆறா ஓடி வருது, அதுல நீர் வருது. அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோறு வருது, சோர்ல இருந்தா உயிர் வருது, உயிர்ல இருந்தா ஊர் வருது. நல்லா கவனிச்சுக்க, ஊர்ல இருந்தா உலக வருது. எனவேதான் நீரின்றி அமையாது உலகு, இனி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழர் மறைவாடுது. இப்ப சிட்டுக்குருவி செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, எல்லாம் செத்துருச்சு, தண்ணியில எங்க தீருக்க, அது சபிச்சுட்டு செத்துருச்சு, நாசமா போங்கடான்னு சொல்லிடுச்சு. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு, ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துடிக்கிற மாதிரி சிட்டுக்கிட்டு உட்கார்ந்து தண்ணியை ஊத்தி ஊத்தி வைங்க, எதையாவது செய்யுங்க. நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே குளத்தை வெட்டி, யாரை வெட்டி, ஏரிய வெட்டி நடத்துவோம். இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் தான் மாற்று, இதெல்லாம் தான் மாற்று. நான் பேசுறது அரசியலும் இல்ல, அறிவியலும் இல்ல, உயிரியல். அதங்கிக் கொள்ளணும். மண்ணுக்கு அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்ற முடியாது, இது சத்தியம். நாங்க சொல்றது உண்மையிலேயே மனிதர்களை வாழ வைப்பதற்கான அரசியல். நல்லா விளங்கிக்கணும். தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். தேனி ஏன் சாகுது? தேனீக்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு பாரு. ராணி தேனி கூட்டுல இருக்கு, அது கட்டளை இடுது. இந்த தேனீக்கள் எல்லாம் போகுது, பணி செய்கிற தேனீக்கள்
போய் பூக்கள்ல தேனை உறிஞ்சுது. இந்த தேனீக்கள் பூக்களை உறிஞ்சது நமக்கு ஒரு செயல், அவ்வளவுதான். தேனி பூ, தேனி பொய் பூவுல தேனை எடுத்துட்டு வந்துருதுன்னு அது என்ன வருது, அங்கதான் உயிர் பெருத்தம், உயிர் சூழல் உருவாகுது. இப்ப மாம்பு பூத்துருச்சு, மாங்காய் காய்க்காது. அப்ப என்ன செய்யணும், இந்த பூச்சி போய் அந்த பூவுல தேனை குடிக்கணும். இது உணவுக்காக எடுக்குது, அதுல எவ்வளவு பெரிய புது பயன் இருக்குதுன்னு பாரு, எவ்வளவு பெரிய சேவை இருக்குன்னு பாரு. இது போய் தேனை குடிச்சு மூக்கல ரெக்கையில ஒட்டிக்கிறது, அப்படியே ஓடி அடுத்த பூல உட்காருது. இங்க ஒட்டின மகரந்தத்தை இங்க கடத்துது. இந்த மகரந்தம் இங்க போய் கடத்தும் போது சூழ் கொண்டு அதை அப்படியே பிஞ்சாயி காயாயி பழுக்குது. இப்ப இந்த தேனி இந்த பூச்சி போய் இதுல குடிக்கலன்னா இந்த பூ அப்படியே வந்து உதிர்ந்துரும், காய்க்காது. அப்புறம் மாங்காய்க்கு என்ன எழுதி படமா வரைஞ்சி மாங்காய், எது மாங்காய். அப்புறம் கத்தரிக்காய்க்கு என்ன, கத்தரிக்காய் பிரிஞ்சால் பிரிஞ்சால் கத்தரிக்காய், இது டொமேட்டோ, இது 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 வந்து பொட்டாட்டோ அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பார். அதன் சீனாக்காரன் பிளாஸ்டிக்ல தயாரிச்சு, இது திசிசு பொட்டாட்டோ, திசிசு டொமேட்டோ, திசிசு பிரிஞ்சால், இது டொமஸ்டிக், இது கொமஸ்டிக்குமா தின்னுட்டு செமிக்காது. ஆஸ்பத்திரி போ, படு, அறுத்தம் எடுக்கணும் வராது, அடைச்சிக்கிச்சுதான். அப்புறம் அறுத்து எடுத்து பார்ப்பேன், சட்டம் இது சரியா வரல, பிளாஸ்டிக் குடல் வச்சுருமா, ஓகே ப்ரொசீடு, பிளாஸ்டிக் குடல், பிளாஸ்டிக் குடல், பிளாஸ்டிக் லங்ஸ் எல்லாம் போட்டுருவான். அப்புறம் கொஞ்ச நாள் நீயே பிளாஸ்டிக் மாதிரி வருவாரு. அப்புறம் பாப்பா உனக்கு உனக்கு சீக்கிரம் எல்லாரும் பிளாஸ்டிக்ல பாடை கட்டி எல்லா மருத்துவமனையிலும் வச்சிருப்பான், டாக்னி ஏத்தி கொண்டு போச்சிருவான். முன்னாடி கொல்லிவோட புள்ள வேணும்னு பல பைத்தியக்கார பையன் பக்கம் ஆம்பளை பிள்ளையா பத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அதுவும் தேவையில்லை, எங்க ஆளே போட்டுறான். 1:30 வாங்க, 1 மணி நேரம், 1:30 வாங்க, சாம்பல் சரியா இருக்கும், சம்பவ வச்சுட்டு போங்க. எங்க அப்பாவுக்கு வச்சனில்ல, எங்க அப்பா மணிவண்ணனுக்கு 1:30 வாங்கன்னுட்டான். 1 மணி நேரம் சார், வந்து வாங்கிட்டு போங்க சார், சொம்பன்ட்டான். உள்ள தள்ளி விட்டு டக்குன்னு அனுச்சு விட்டான், அது வாட்டுக்கு எரிஞ்சு போய் தள்ளி விட்டுறேன். அவ்வளவுதான், இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்கணும். தேனீக்கள் போய் பூச்சை குடிக்க தேனை குடிக்குது, இந்த செடி கொடிகள் எல்லாம் மறந்து வச்சுட்டான். எண்டோ செல்வான், கருமம், கருமாந்திரம், அது இதுன்னு எல்லா மருந்தையும் அடிச்சு வச்சுட்டான். இந்த மருந்து அடிச்சு கீழே வேர்ல பொட்டாசியம் சல்பட்டு பாஸ்டம்பாஸ் 60-20 நைட்ரஜன் யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு. இது பூரா விஷம், அது பூரா விஷம். இந்த பூச்சி போய் குடிச்சுட்டு டாஸ்மார்க்ல இருந்து வெளியில வந்த மாதிரி வருது. அது போற போது திசையை நல்லா நினைவு வச்சிருந்துச்சு, எங்க கிளம்புனா எங்க பறந்தா எங்க போகணும்னு. இப்ப தெரியல, ஆர்கே நகர்ல கிளம்பி திருவிக்கா நகர் போயிருது. ஒரு பூச்சி எம்ஜிஆர் நகர் போயிருந்து, ஒரு பூச்சி அண்ணா நகர் போயிருந்து, ஒரு பூச்சி பீச் கடற்பக்கம் போயிருது. வழி தெரியாம செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு ராணி தேனி ஒத்தையா சுத்திட்டு தற்கொலை பண்ணி அது அது செத்துறது. இப்ப சிரிப்பார்கள், அப்புறம் நம்ம எல்லாரும் செத்துருவோம். நீ இப்ப நான் வந்து ஓட்டுக்கு பேசுங்க, அப்படி பேசிருக்க மாட்டேன். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தெரியாதா இந்த ஜெயலலிதாவை பற்றி, யார் இந்த கருணாநிதி? நல்ல தமிழை வச்சு நாத்த பேச பேசக்கூடாது, பேசக்கூடாது. என் தமிழுக்கு அதுக்கு, அதனால நான் அதை பேச விரும்பல. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த ஆள் வந்தா கொஞ்சம் சரியா இருக்கும் பொருக்குன்னு நினைச்சா போடட்டும், இல்லைன்னா போகட்டும். என்னுடைய வெற்றி அவனுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி என்னை விட அவனுக்கு தான் தோல்வி. எனக்கு ஒண்ணு